ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூனிக் ஐஏஎஸ் அகாடமி. நான் இலக்கியவாணி பேசுகிறேன். நான் உங்களுக்கு ஜியாகிரஃபி டிஎன்பிஎஸ்சி ஹேண்டில் பண்ணுவேன். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்துக்கிட்டிங்கன்னா யூனிவர்ஸ், பேரண்டம். தமிழில் பேரண்டம்ங்க. ஆக்சுவலி யூனிவர்ஸ் பற்றி சொல்லணுன்னா அது ரொம்ப அழகான ஒரு விஷயம். சீரியஸாகவே அது நம்ம அப்படி எடுத்துக்கிட்டு நம்ம ஜியாகிரஃபி படித்தோம்னா சீரியஸாகவே ரொம்ப நல்லா புரியுங்க. இந்த யூனிவர்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதுக்கு நிறையா தியரிஸ் நிறையா சயின்டிஸ்ட் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. இது பற்றின சில டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு சில டீட்டெயில்ஸ் இல்லை நிறைய டீட்டெயில்ஸுமே வந்துட்டு நம்மளுடைய 11th புக்கில் அதே சமயத்தில் சில லோயர் கிளாஸஸ்லேயும் வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் அதை பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு அது புரியும். ஆனால் நான் இன்னைக்கு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்கெலிட்டல் இமேஜோட யூனிவர்ஸ்னா என்ன அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு ஹின்ஸ் டெவலப்பிங் மாதிரி உங்களுக்கு பாயிண்ட்ஸ் நான் சொல்ல போகிறேன். ஸோ யூனிவர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி யூனிவர்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, யூனிவர்ஸ் அப்படிங்கிறது அதாவது நம்மளுடைய பேரண்டம் பிரபஞ்சம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம், சரிங்களா? இப்போ இந்த யூனிவர்ஸ் மாதிரியே இன்னொரு யூனிவர்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட கருதப்படுது. ஃபஸ்ட்டு நம்மளுடைய யூனிவர்ஸ் பார்த்துருவோம், அதாவது நம்மளுடைய பேரண்டம் பார்த்துருவோம். இந்த யூனிவர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 10-20 பில்லியன் ஆண்டுகளுக்கு, பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவானது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. கரெக்டாக தோராயமான ஒரு ஃபிகர் சொல்லலாம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 13.7 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இது உருவானது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த யூனிவர்ஸ் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இதில் என்னென்ன வருதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கேலக்ஸி, அண்டங்கள். அண்டங்கள் வந்துட்டு நிறைய, அதாவது மில்லியன் கணக்கில் இருக்கிற ஸ்டார்ஸால் உருவாயிருக்கிறது தான் இந்த கேலக்ஸி. நம்மளுடைய கேலக்ஸி பேர் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா மில்கி வே கேலக்ஸி, அதாவது பால்வழி திரள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியர்கள் நம்மளுடைய மில்கி வே கேலக்ஸிக்கு வச்ச பேர் பார்த்துட்டிங்கன்னா ஆகாஷ் கங்கா, ஆகாஷ் கங்கை தமிழில், அதே சமயத்தில் இங்கிலீஷில் ஆகாஷ் கங்கா அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. நமக்கு அருகாமையில், அதாவது நம்மளுடைய கேலக்ஸிக்கு பக்கத்தில் இருக்க கேலக்ஸி பேர் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆண்ட்ரோமிடா. பேர் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆண்ட்ரோமிடா, இதுதான் நம்மளுடைய பக்கத்தில் இருக்கிற கேலக்ஸியுடைய பெயர். அதே சமயத்தில் நம்மளுடைய கேலக்ஸிக்குள்ள நிறைய ஸ்டார்ஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த ஸ்டார்ஸில் ஒரு பர்டிகுலர் ஸ்டார் தான் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வாழ்கிற சூரிய குடும்பத்துடைய தலைவர் யாருன்னா சூரியன், அதாவது சன், சரிங்களா? இப்போ இந்த சன் வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கே இருக்கு, நம்ம எர்த்து எங்கே இருக்கு, யூனிவர்ஸ் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான தியரிஸாக இருக்கட்டும். தியரிஸ் ஆக்சுவலி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் நாட் அ ப்ரூவ்டு ஒன், அதாவது வந்துட்டு அது நிரூபிக்கப்படாத ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது இதை கொள்கைகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. தியரிஸ் இட்ஸ் கலர்ஸ் கொள்கை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதற்கு சில சயின்டிஸ்ட் சொன்னாங்க, முக்கியமான சயின்டிஸ்ட். நான் உங்களுக்கு நிறைய விதமான சயின்டிஸ்ட் பேரெல்லாம் சொல்லுவாங்களா நான் குழப்ப விரும்பலை. முக்கியமான சயின்டிஸ்ட் அதில் முதல்ல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தலாமி அப்படிங்கிற சயின்டிஸ்ட். அந்த தலாமி வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய எர்த்து, நம்மளுடைய பூமி வந்துட்டு இந்த டோட்டல் யூனிவர்ஸுக்குமே நடுவில், இந்த பேரண்டத்துக்கு நடுவுலையே இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அது வந்துட்டு தவறான ஒரு கருத்து, சரிங்களா? அதற்கப்புறமா யார் வந்துட்டு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா தலாமிக்கு அப்புறமா வந்தது யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காப்பர்னிக்கஸ், சரிங்களா? காப்பர்னிக்கஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இல்லை, எர்த்து வந்துட்டு சென்டர் பாயிண்ட்டில் கிடையாது, நம்மளுடைய சன் சூரியன் தான் வந்துட்டு இந்த டோட்டல் யூனிவர்ஸ்க்கு நடுவில் வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னது யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காப்பர்னிக்கஸ். காப்பர்னிக்கஸை வந்து ஆதரித்து பேசினவர் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கெப்லர். கெப்லர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நான் கண்டிப்பாக அவரை வந்துட்டு அக்செப்ட் பண்ணுறேன், யார் அக்செப்ட் பண்ணுறேன், காப்பர்னிக்கஸ் அக்செப்ட் பண்ணுறேன், ஆனால் எங்கே இருக்குன்னா நம்மளுடைய சன் வந்துட்டு யூனிவர்ஸுடைய சென்டர் பாயிண்ட்டில் இல்லை, அதாவது பேரிடத்தின் நடுவே இல்லை, அது நம்மளுடைய சோலார் குடும்பம், அதாவது சூரிய குடும்பத்துக்கு நடுவில் இருக்க சோலார் சிஸ்டத்துக்கு நடுவில் வந்துட்டு நம்மளுடைய சூரியன் இருக்கு, அதுதான் ஹெட்டு, அதுதான் தலைவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கான்ஸ்டலேஷன்ஸ், அதாவது வடிவ விண்மீன் குழுக்கள். கான்ஸ்டலேஷன்ஸ்னா என்னென்னா நம்மளுடைய அதாவது பேரண்டம் தான், யூனிவர்ஸில் தான் சில ஸ்டார்ஸ் வந்துட்டு அது அங்கங்கே இருக்கிறப்போ ஒரு பர்டிகுலர் ஒரு வடிவத்தை உருவாக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதில்
சிலது கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. சில கான்ஸ்டலேஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அதில் நம்மளுக்கு தெரிஞ்சது நம்ம புக் ஓரியன்டாக கொடுத்துருக்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா இருக்குது. சக்ரிடஸ், தௌரஸ், உர்ஷா, அதே சமயத்தில் ஓரியான், இந்த மாதிரி நிறையா இருக்குது சரிங்களா. இப்போ இந்த மாதிரி கான்ஸ்டலேஷன்ஸ் எல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஷேப்பை உருவாகுதுங்க. கான்ஸ்டலேஷன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, என்னென்னா ஸ்டார்ஸ் இருக்குது, அந்த ஸ்டார்ஸ் வந்துட்டு சில வடிவத்தை கொடுக்குது, புரிஞ்சுச்சுங்களா. அதெல்லாம் ஒன்றா சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வடிவத்தை கொடுக்குது, அதுதான் வந்துட்டு என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கான்ஸ்டலேஷன்ஸ். இதுதான் நம்மளுக்கு கான்ஸ்டலேஷன்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸ்டார்ஸ், ஸ்டார்ஸ்னா என்ன, விண்மீன்கள், நட்சத்திரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸ்டார்ஸ், ஸ்டார் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு எரியும் தன்மை கொண்ட ஒரு பொருள், ஓகேவா. அதாவது செல்ஃப் லூமினஸ் பாடி, சுய ஒளி திறன் கொண்டது ஸ்டார்ஸ். ஸோ தன்னைத்தானவே எரிச்சுக்கிட்டு அதே சமயத்தில் நிறைய விதமான எனர்ஜிஸும் அதாவது ஆற்றல்களும் நம்மளுக்கு ஸ்டார்லேருந்து தான் நம்மளுக்கு கிடைக்கின்றது. முக்கியமான ரெண்டு ஆற்றல் பார்த்துட்டிங்கன்னா ஒன்று வந்து லைட் எனர்ஜி, இன்னொன்று வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஹீட் எனர்ஜி, அதாவது ஒலி ஆற்றல், இன்னொன்று வெப்ப ஆற்றல் சரிங்களா. இப்போது ஸ்டாருக்குள்ள என்ன தான் நடக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்குது, அதாவது அணு இணைவு நடக்கின்றது, புரிஞ்சிச்சுங்களா. நியூக்ளியர் ஃபியூஷன் நடந்துட்டுருக்கு, அணு இணைவு நடந்துட்டுருக்கு. அந்த ரியாக்ஷன்ஸ் மூலிமா ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ரெண்டும் சேர்ந்து என்ன கொடுக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹீலியம். இதனால தான் சொல்லுவாங்க யூனிவர்ஸ்லே அதிகமாக காணப்படுற எலமெண்ட்ஸ் தனிமங்கள் எது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹைட்ரஜனும் அதே சமயத்தில் ஹீலியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது நம்மளுடைய எர்த்தில், எர்த்து கிரஸ்டில் அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம எர்த்து கிரஸ்டில் வந்துட்டு எது ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆக்சிஜன், ஓகே. ஆக்சிஜன் தான் நம்மளுடைய எர்த்து கிரஸ்டில் அதிகமாக பார்க்கப்படுகின்றது. நம்மளுடைய ஸ்டார்னு சொல்லப்படுற சன், அந்த சன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எவ்வளவு தூரம் தள்ளி இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 15 கோடி கிலோமீட்டர் தள்ளி இருக்குன்னு சொல்லப்படுது சரிங்களா. கிட்டத்தட்ட எவ்வளவு தூரங்க, 15 கோடி, அதாவது 150 மில்லியன் கிலோமீட்டர் தள்ளி நம்மளுடைய எர்த்திலிருந்து பார்க்குறப்போ, எர்த்திலிருந்து பார்க்குறப்போ நம்மளுடைய சூரியன் வந்து இவ்வளவு தூரம் தள்ளி இருக்கின்றார் சரிங்களா. இப்போ சன் சரிங்களா, அப்போ சன்னும் வந்துட்டு ஒரு ஸ்டார் தானே இல்லையா, சன்னும் வந்துட்டு ஒரு ஸ்டார் தான். இப்போ இந்த ஸ்டாரில் வந்துட்டு என்ன ரியாக்ஷன் நடக்குது அப்படிங்கிறது கூட இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்தோம். இப்போது இதில் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய பக்கத்தில் இருக்கும் இல்லையா ஒரு ஸ்டார், அந்த ஸ்டார் பேர் என்னன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆல்ஃபா சென்சோரி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது எவ்வளவு தூரம் தள்ளி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா அது கிட்டத்தட்ட 4.23, அதாவது 4.23 லைட் இயர் தள்ளி இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ உங்களுக்கு நான் புதுசு புதுசாக நிறையா வார்த்தை சொல்லிட்டு இருக்கேன். என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா லைட் இயர்னு சொல்லியிருக்கேன், அப்புறமா பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு வார்த்தையும் சொல்லுவேன், என்னென்னா அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டுன்னு சொல்லுவேன், வானியல் அழகுன்னு சொல்லுவேன். இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் சரிங்களா. இப்போ நான் சொன்னேன், என்ன சொன்னேன், அதாவது எது நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டார், நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு விண்மீன் என்னன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்னென்னா ஆல்ஃபா சென்சுரி சரிங்களா. அது எவ்வளவு ஒளி ஆண்டுகள் தள்ளி இருக்குது, 4.23 லைட் இயர்ஸ் தள்ளி இருக்குது. இப்போ சரி, இப்போ நம்ம லைட் இயர்னா ஃபஸ்ட்டு என்னன்னு பார்ப்போம் சரிங்களா. லைட் இயர், லைட் இயர் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒளி, ஒளின்னு என்னது லைட்டு. இந்த லைட்டை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு தூரம் எடுத்துக்குதோ, எவ்வளவு தூரம் ட்ராவல் பண்ணுற டைம் தான் வந்துட்டு லைட் இயர், அதாவது 1 லைட் இயர்னு சொல்லப்படுது. ஒளியானது, ஒளியானது ஒரு வருடத்திற்கு எடுத்துக்கொள்ளும் தொலைவே, தொலைவே வந்துட்டு என்னன்னு சொல்லப்படுது ஒளி ஆண்டுன்னு சொல்லப்படுது, புரிஞ்சிச்சுங்களா. ஸோ இப்போ இதை வந்துட்டு லைட் இயர்னு சொல்லப்படுது. இதனுடைய யூனிட் அதாவது அலகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.46 × 10⁻¹⁵ மீட்டர் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இந்த உலகத்தில் ஏன் லைட் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த உலகத்தில் அதிகமாக ஃபாஸ்டஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுற ஒரு விஷயம் பார்த்துட்டிங்கன்னா லைட்டு தான். ஸோ அதனால் லைட்டை வச்சு கணக்கிடுற மாதிரி இருக்குது. அளவீடு குறியீடு வச்சோம் நம்ம வந்துட்டு நமக்கு எர்த்துக்கும் சன்னுக்கும் சரி, பக்கத்தில் இருக்க ஸ்டார்ஸுக்கும் சரி, பக்கத்தில் இருக்கிற பிளானட்டுக்கும் சரி, நம்ம அப்படியெல்லாம் கணக்கிட்டு பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லைங்களா. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா மீட்டர் கிலோமீட்டரில் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறேன். அதனால தான் லைட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணும் அப்படிங்கிறதுனால லைட் இயர்ல, அதாவது ரொம்ப தூரமா இருக்கிற தொலைவுகள் எல்லாமே லைட் இயர்ல வந்துட்டு கணக்கிடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அஸ்ட்ரோனமிக்கல் யூனிட், வானியல் அலகு, இது எதுக்கும் எதுக்கும் நடுவில் இருக்க தொலைவுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பூமிக்கும்,
எர்த்துக்கும் அதே சமயத்துல சன்னுக்கும் சூரியனுக்கும் நடுவுல இருக்க அந்த தொலைவு தான் அதை கணக்கிடுற ஒரு அலகு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதனுடைய அலகுனுடைய ரேஞ்ச் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா 1.4 × 10^11 மீட்டர் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு, சரிங்களா? ஓகே, இப்ப இது வந்துட்டு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாத்துட்டீங்கன்னா பிளாக் ஹோல். பிளாக் ஹோல் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா கருங்குழியும் சொல்லப்படுது. இந்த கருங்குழி அப்படிங்கிறது வந்து என்னென்னா, இந்த பிளாக் ஹோல் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, ஒரு ஸ்டாருடைய டெட் ஸ்டேட், அதாவது அதனுடைய இறந்த நிலைமைக்கு போகிற ஒரு தருவாயில் தான் இது நடக்கும்னு சொல்லப்படுது. அதாவது டெஸ்ட்ராயிங் ஆஃப் அ ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, டெஸ்ட்ராயிங் ஆஃப் அ ஸ்டார், அதாவது ஒரு நட்சத்திரம் அதனுடைய ஆயுட்காலம், லைஃப் ஸ்பேன் வந்துட்டு முடிகிற தருவாயில் வந்துட்டு இந்த பிளாக் ஹோல் எபிசோட் நடக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஐன்ஸ்டீன் என்ன சொல்கிறாருன்னா, இதை பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இது ஆக்சுவலி தன்னுடைய ஈர்ப்பு விசை, அதாவது அதனுடைய ஈர்ப்பு விசை அந்த பர்டிகுலர் டைத்தில் அதனுடைய டெட் ஸ்டேட்டில் வந்துட்டு ஜாஸ்தியாக ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே சமயத்தில் சுற்றி எந்த பொருள், அதை சுற்றி எந்த பொருள் இருந்தாலுமே தனக்குள்ள எல்லாத்தையுமே ஈர்த்துக்கும். ஈவன் இட் கேன் அட்ராக்ட் அ லைட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு ஒளி அதை மேலே பாஸ் ஆச்சு அப்படின்னாலுமே அந்த டோட்டல் ஒளியுமே தனக்குள்ளே வந்துட்டு ஈர்த்துக்க முடியும், அதாவது கிராவிட்டி மூலமா ஈர்த்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இந்த பிளாக் ஹோல். இதுதான் பிளாக் ஹோல் பற்றி ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு செய்தி, சரிங்களா? பிளாக் ஹோல் வந்துட்டு இப்படிதான் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இன்ன வரைக்குமே யாருமே பார்த்ததில்ல. ஸோ எப்படிதான் இதெல்லாம் பார்த்துருக்காங்க, இப்போ ரீசெண்டாக கூட பிளாக் ஹோல் வந்துட்டு ஒரு எபிசோட் ஒரு பர்டிகுலர் ஸ்டாருக்கு நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இப்போ இந்த இந்த பிளாக் ஹோல் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா, எப்படி அவங்க கணக்கிடுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, டியூ டு த சவுண்ட் வேவ்ஸ், அந்த வேவ்ஸ் மூலியமாக தான், அந்த அலைகள் மூலியமாக தான், ஓகே இது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கணக்கீடு பண்ணுறாங்க இந்த பிளாக் ஹோல் பற்றி.